ஹலோ சில்ட்ரன், இன்னைக்கு பேஜ் நம்பர் 84ல இருக்கிற ட்ரை தீஸ் பார்க்க போகிறோம். அதில் டிவிஷன் ரிலேட்டடாக ஒரு த்ரீ சம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். 16y^5 -8y² அப்படின்னு சொல்லி அந்த அந்த எக்ஸ்பிரஷனை வந்து 4y-ஆல் டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம a/b ஃபார்மில் எழுதிக்கலாம். டிவைடண்டை வந்து மேலே எழுதணும். 16y^5 -8y² பை எதால் டிவைட் பண்ண போகிறோம், டிவைசரை வந்து டினாமினேட்டரில் எழுதணும். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து நியூமரேட்டரில் வந்து நமக்கு ரெண்டு டேர்ம் இருக்கு இல்லையா, ப்ளஸ் மைனஸ் இந்த மாதிரிலாம் நடுவில் வந்ததுன்னா அதில் வந்து ரெண்டு டேர்ம் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த 4y டினாமினேட்டரில் இருக்கிற ஒரு டேர்மை வந்து நம்ம நியூமரேட்டரில் இருக்கிற ஒவ்வொரு டேர்முக்கும் கொடுக்கணும். ஜஸ்ட் வந்து அப்படியே சிம்பிளிஃபை பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தா திங்கில் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே ப்ரொசீஜர் தான் இதுலேயும் ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த டினாமினேட்டரில் இருக்கிற இந்த ஒரு டேர்ம் 4y ஃபுல்லாகவே நியூமரேட்டரில் இருக்கிற ஒவ்வொரு டேர்முக்கும் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். ஸோ 16y^5 பை 4y, இந்த மைனஸை எழுதிக்கிறோம், 8y² பை 4y. ஸோ இதுக்கு அடுத்து தான் நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஸோ இது ரெண்டே ஃபர்ஸ்ட் நம்பர் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 4 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணலாம். 4 1s are 4, 4 4s are 16. இந்த ரெண்டையும் 4 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணலாம். 4 1s are 4, 4 2s are 8. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 4 by 1 is 4. இப்போ சேம் வேரியபிளில் இருக்குது, டிவிஷன் ரூல்ஸ் படி பவர்ஸை சப்ராக்ட் பண்ணோம் இல்லையா. 5 - 1 -2/1 is 2. இப்போ சேம் வேரியபிள் இருக்குது, பவர்ஸை சப்ராக்ட் பண்ணும்போது 2 - 1, 2 - 1. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 4y^5 - 1 is 4 -2y. y^1 கிடைக்கும், 2 - 1 is 1. ஸோ 1 வந்து போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ இதில் வந்து ரெண்டுதுலேயும் 2y வந்து காமனாக இருக்குது. ஸோ அதை எடுக்கிறனால எடுத்தும் சால்வ் பண்ணலாம். இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மளோட டிவைடனில் வந்து 3 டேர்ம்ஸ் இருக்குது. p^5q² ப்ளஸ் 24p³q -128q³ அப்படின்னு டிவைசர் வந்து 6q-ஆல் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து a/b ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம். p^5q² ப்ளஸ் 24p³q -128q³ பை 6q. ஸோ இப்போ இந்த 6q வந்து நம்ம ஒவ்வொரு டேர்முக்கும் கொடுக்கணும்னு அர்த்தம். இந்த 3 டேர்ம்ஸ்க்குமே நம்ம செப்பரேட்டாக கொடுக்கணும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு p^5q² பை 6q ப்ளஸ் இந்த ப்ளஸ் எழுதிக்கிறோம். அதுக்கடுத்து இந்த டேர்முக்கும் 6q கொடுக்க போகிறோம். ஸோ 24p³q பை 6q, அடுத்து இந்த மைனஸ் போட்டுட்டு இந்த டேர்முக்கும் 6q கொடுக்கணும். ஸோ 128q³ பை 6q. ஸோ இப்போ வந்து இதை சால்வ் பண்ணும்போது நம்பர் வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியாதுன்னா 1/6 அப்படியே எழுதிக்கலாம். p^5 அப்படியே தான் இருக்குது, வேறு எதுவும் சிம்பிளிஃபை ஆகலை. க்யூ டேர்ம் தான் வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியும் இல்லையா. சேம் வேரியபிள் இருக்கும்போது பவர்ஸை சப்ராக்ட் பண்ணும். ஸோ 2 - கீழே 1 இருக்குது, எதுவுமே இல்லைன்னா 1 அர்த்தம். ப்ளஸ் இப்போ இதை வந்து 6 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணலாம். 6 1s are 6, 6 4s are 24. அடுத்து 4/1 is 4, pq அப்படியே தான் இருக்குது. qq வந்து சேம் பவர்ஸில் இருக்கிறதுனால அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இது ஏன் கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னா q^1 q^1 இருக்குது. q^1 - 1 அப்படின்னு சொல்லும்போது பவர்ஸை சப்ராக்ட் பண்ணும்போது 1 - 1 சொல்லும்போது q^0 கிடைக்கும். எனி நம்பர் p^0 is 1. ஸோ கேன்சல் பண்ணிட்டாலும் 1/1 தான் அர்த்தம் இல்லையா. அதனால் நம்ம சேம் பவர்ஸில் இருந்தால் அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். மைனஸ் இப்போ இது ரெண்டே 6 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1s are 6, 2s are 12. சிம்பிளிஃபை பண்ண முடியாது இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம 2 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 3s are 6. அப்போது 2 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணும்போது 2 6s are 12, 2 4s are 8. ஸோ 64 கிடைக்குது. இதுக்கப்புறம் இது 3 டேபிளில் சிம்பிளிஃபை ஆகாது. ஸோ 64/3. இப்போ சேம் வேரியபிள்ஸ் இருக்கும்போது பவர்ஸை சப்ராக்ட் பண்ணோம்னா 3 - 1. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/6 p^5 q^1. ஸோ க்யூ ப்ளஸ் 4p³ -64/3 q^3 - 1 is 2. ஸோ திஸ் இஸ் த ரெக்வயர்ட் ஆன்சர். தட்ஸ் ஆல். இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். 4m²n ப்ளஸ் 9n²m ப்ளஸ் 3mn டிவைடட் பை 4mn கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு a/b ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம்.
प्लस नाइन एन स्क्वायर एम प्लस थ्री एम एन बाय फोर एम एन डिवाइड पन पोरों सो इप्पा इधर मून टर्म रखें न्यूमरेटर मून टर्म ना इंद फोर एम एन वंदु मून टर्म को तनी तनिया कुड़कनो सो फर्स्ट वंदु फोर एम स्क्वायर एन बाय फोर एम एन प्लस पोट्टुकरों नाइन एन स्क्वायर एम बाय फोर एम एन प्लस थ्री एम एन by 4mn. So this is equal to 4 4 simplify பண்ணிரலாம் n n cancel பண்ணிரலாம் இதில m m cancel பண்ணிரலாம் இதில வந்து m m n n எல்லாத்தையும் cancel பண்ணிரலாம் so இப்போ வந்து same variableல இருக்கிறது power subtract பண்ணோம் division rules படி so 2 minus 1 n கிடைக்கும் plus 9 by 4 அப்படியே தான் இருக்கு இது simplify பண்ண முடியாது n variable solve பண்ணும்போது 2 minus 1 plus 3 by 4 that's all so this is equal to m power 2 minus 1 is 1 அது போடுனும் நமசியல்ல 9 by 4 n power 1 so n நில்திக்கலாம் plus 3 by 4 so this is the required answer that's all thanks for watching children